படம் ஓங்கில் வைப் கொடுத்த திரு சருக்கு நான் நன்றி சொல்லணும். அண்ட் தாஜ் சார், என்னை இந்த படத்தில் இவங்க தான் எம்பியோட பொண்ணாக பர்ஃபெக்டாக இருப்பாங்க அப்படின்னு என்னை செலக்ட் பண்ணதுக்கு தாஜ் சாருக்கு தேங்க்யூ. அண்ட் ரொம்ப அருமையாக இருந்தது இந்த படத்தில் ஓவரால் டீமாக. நட்டி சார் இவ்வளோ பெரிய ஃபேமஸ் கேமராமேன் அண்ட் அ கிரேட் ஆக்டர், ஆனால் அவரோட நடிக்கும் போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. பிகாஸ் இஸ் மோர் ஆஃப் லைக் அ ஃப்ரெண்டாக இருந்தார், ஒரு பந்தா இல்லை, ஒரு இது இல்லை, ரொம்ப ஹம்பிள் அண்ட் டவுன் டு அர்த். அதுக்கு நான் நட்டி சாருக்கு தேங்க்யூ சொல்லணும். அண்ட் ரூவி சிங் இந்த படத்தில் இன்னொரு ஹீரோயின் இருக்காங்க, அவங்களோடையும் நடிச்சிருக்கேன் பிகாஸ் ஷீஸ் ஃப்ரம் மும்பை. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா மிஸ் யூனிவர்ஸாக இருந்து இல்லை ஒரு ஈவன் அந்த ஒரு ஒரு ஆட்டிடியூடு இல்லை, ரொம்ப ஹம்பிளாக ஓவரால் டீமில் அர்ஜுன் சரி யார் இருந்தாலும், ஸோ ரொம்ப கேமரா சார் கூட சூப்பர் போய் லைக் ஓவரால் டீமாக ரொம்ப என்ஜாய் பண்ண ஷூட்டிங் பண்ணும்போது. அண்ட் ஸ்ரீகாந்த் தேவா சாரோட மியூசிக் ஒரு சாங் பிரம்மாண்டமாக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் இந்த படம் பார்த்து என்ஜாய் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச். போங்கு வந்து ஃபஸ்ட்டு நான் கமிட் ஆகும்போது இது நட்டி சார் பண்ணுறாருன்னு ஒன்னே நான் எதுவுமே யோசிக்கூட இல்லை. நட்டி சார் ஒரு படம் ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணி பண்ணுறாருன்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு வேறு லெவலில் தான் இருக்கும். ஏன்னா அவருக்கு அவ்வளோ ஸ்கிரிப்ட் நாலேஜ் இருக்குது. அவரை பற்றி நான் நிறையா கேமராமேனாகவும் கேள்விப்பட்டிருக்கேன், ப்ளஸ் அவர் டைரக்ஷனு அதுக்கப்புறம் டிஸ்கஷன்லாம் நிறையா உட்காந்துருக்காரு. அந்த கதைகள்லாம் நிறையா கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ ஸ்கிரிப்ட் நாலேஜ் அவருக்கு நிறையா இருக்கிறதுனால இந்த படம் வந்து அவர் ஹீரோவாக பண்ணுறாருனா கண்டிப்பாக போங்கு வந்து வேறு லெவலில் இருக்கும் அப்படின் நல்ல கேரக்டரோட எனக்கு நான் ஒரு வித்தியாசமான ஒரு கெட்டப் இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு ஒரு படமும் ஷூட்டிங் முடியும்போது அந்த முடிகிற ஸ்டேஜில் வந்து ஐயோ எப்படா முடியும், அடுத்த படம் போவோம் போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த படம் வந்து போகிறதுக்கு மனசே இல்லை. இன்னொரு நாலு நாள் ஷூட்டிங் இருந்தால் நல்லாயிருக்குமே சார், நான் ப்ரொடியூசர் டே உனக்காக நான் நாலு நாள்லாம் ஷூட்டிங் எக்ஸ்ட்ராலாம் இருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஜாலியான ஒரு டீமு, ஹீரோ ஹீரோயின் ராம்தாசன் ராஜன் மனிஷா எல்லாருமே எல்லா ஆர்டிஸ்ட்டும் வந்து ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஷூட்டிங் ஸ்பாட்டே ரொம்ப கலகலான இருக்கும். ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ண படம் கண்டிப்பாக ஒரு கமர்ஷியலாக இருக்கும், நல்லா வரும். உங்கள் சப்போர்ட்லாம் எங்களுக்கு வேணும். தேங்க்யூ சார். அனைவருக்கும் வணக்கம். இயக்குனர் தாஸ் சாருக்கு நன்றி சொல்கிறேன். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டீம் அவர் மூலியமாக அமைஞ்சது. அடுத்தது திரு சார் வந்து புது ப்ரொடியூசர் மாதிரியே இல்லை, ஒரு பயப்படாமல் பணம் செலவு பண்ணுறதுலையும் சரி சம்பளம் கொடுக்குறதுலையும் சரி எந்த டிலேயுமே எனக்குலாம் இதுவரையும் பண்ணலை. இந்த அர்ஜுன் சொன்ன மாதிரி தான் இந்த படம் ஏன்டா இன்னும் ஒரு நாலு அளவு கூட இருந்துடலாமே அப்படின்ட்டு. ஏன்னா அப்படி சில படங்கள் தான் இப்போ முண்டாசுப்பட்டி மாநகரம் பசங்க டூ அப்படின்றப்ப ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். படம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதே எல்லா படமும் இருக்கும், அதை தாண்டி சில ஒரு செட்டு சேர்றது அப்படின்றது கஷ்டம். அதே மாதிரி தான் இந்த படம் வந்து செட்டு சேர்ந்து பிரியும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. கண்டிப்பாக படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, நீங்கள் வந்து தேட்டரில் பாருங்கள். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முக்கியமாக வந்து இந்த படம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம். ஏன்னா வந்து ரொம்ப பேருக்கு வந்து கார்ஸ்னால் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். கார்னால் வந்து குழந்தையாக பிடிக்கும், பெரியவங்களுக்கு பிடிக்காது அப்படிலாம் கிடையாது. கார்ஸ் வச்சு படம் பண்ணால் ஆல் ஓவர் வேர்ல்டு எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ தாஜ் சார் வந்து அந்த ஒரு கதையை எடுத்திருக்காரு, ஒரு ரொம்ப அழகான ஒரு த்ரில்லர் காமெடி ஆக்ஷன் அண்டு ரொமான்ஸ் எல்லாமே இருக்குது. என்னோடய திருநாள் சாங் கேட்டுட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க சொல்லிவிட்டு இந்த படம் எனக்கு ஆஃபர் கொடுத்தாரு. ஸோ இந்த படத்தில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸ்ரீகாந்த் தேவா மியூசிக். தாஜ் சார் என்கிட்ட ஒரு எக்ஸலண்ட்டாக டியூன் வாங்கியிருக்காரு, ரொம்ப சந்தோஷம். சொன்ன மாதிரி தாஜ் சார் முதல் படம் மாதிரியே இருக்காது, இது ரொம்ப படம் பண்ண மாதிரி இருக்கும், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. சாங் எல்லாமே இப்போயே வந்து வெள்ளை குதிரை சாங் நல்லா ஹிட்டாகிருக்கு. முக்கியமாக எங்கள் நட்டி சாருக்கு ரொம்ப நன்றி சார், உங்க கூட ஒர்க் பண்ண ரொம்ப சந்தோஷம் சார். அப்புறம் ரூபி சிங் மேம், முக்கியமாக நல்ல அப்ளாஸ் கொடுங்களேன், நல்ல கரகோஷம் கொடுங்க. ஓகே, இது யாருக்குன்னா நம்ம ரீரிகார்டிங் பண்ண ப்ரோக்கு. ஏன்னா வந்து எங்கே போனாலும் வந்து நான் வந்து இதிலே வந்து ஆடியோ ஃபங்க்ஷன்லேயே வந்து சாங் சூப்பராக இருக்குது ஆனால் அதோடய ட்ரெய்லர் மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க, அப்போவே சொல்லணும்னு நினச்சேன். அது பண்ணது வந்து ப்ரோ தான் பண்ணியிருக்காரு, ஆரோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய வாழ்த்துக்கள் ப்ரோ. தேங்க்யூ. சேம் ரகு சாருக்கும் வாழ்த்துக்கள். ஸோ ஹோல் டீம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஸோ உங்கள் அதாவது எல்லாமே பார்த்தீங்கன்னா பத்திரிகை பார்த்து தான் எல்லா ஆடியன்ஸும் வந்து தியேட்டருக்கு வராங்க. கண்டிப்பாக நீங்கள் எழுதலை தான் வந்து இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். ஸோ கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும், வாழ்த்துக்கள், வெற்றி, ஜெயிக்கும். தேங்க்யூ. எல்லாருக்கும் இந்த போங்கு டீம் சார்பாக பத்திரிகையாளர்களுக்கு எல்லாருக்குமே வந்து முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இது எங்கள் டீம் கம்பெனியுடைய ஃபஸ்ட்டு படம், இது ஃபஸ்ட்டு படம். இப்போ இது இல்லாமல் இந்த ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து படத்தை வந்து இப்போ June 2 ரிலீஸ் பண்ணுறோம். எல்லா ஸ்ட்ரகிளும் தாண்டி இப்போ தான் வந்து எல்லாம் முடித்து வந்திருக்கோம். நல்லபடியாக படம் வந்திருக்கு, படத்தை பாருங்கள். அதே மாதிரி என்னுடைய டீம் எல்லாருக்கும் ஒரு நன்றியை சொல்லியிருக்கேன். என்னோடய டெக்னீஷியன் கோ ஆர்டிஸ்டாக எல்லாம் நடித்தவங்க, முக்கியமாக நட்டி சார், அப்புறம் ஹீரோயின் ருவி சிங், மனிஷா, ராம்தாஸ் சார், அர்ஜுன், ராஜன், அப்புறம் என்னோடய டெக்னீஷியன் சார்,
மகேஷ் சார், ஸ்ரீகாந்த் தேவா, ராஜா மோகன், ஃபைட் மாஸ்டர் சுப்ரீம் சுந்தர், ரிலிக் ரைட்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே சொல்கிறேன், தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இதுக்கப்புறம் சொல்லணுன்னா, இந்த படத்தை வந்து நீங்கள் நல்லபடியாக பார்த்துட்டு ஒரு வாட்டி நீங்கள் எப்படியே ப்ரெஷ் ஷோவில் பார்ப்பீங்க, பார்த்து நல்லபடியாக எழுதுங்க. நம்பிக்கையாக அது படம் நல்லா வந்திருக்கு, பார்த்து சொல்லுங்கள். தேங்க்யூ. வணக்கம் அண்ட் வெரி குட் ஆஃப்டர்நூன் எவ்ரி ஒன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். I just want to say that it's been a once in a lifetime opportunity for me, and I'm extremely grateful to Thiru sir, who's been the best producer ever, Taj sir, who taught me a lot, and especially Natti sir, because he is this amazing cinematographer, so he knows a lot about behind the camera and in front of the camera. So I think this whole film was a learning experience, and I think I've learned more in this film than I've learned over the years, so thank you so much. I love Chennai, and I love the food here, I love Tamil Nadu, I love the culture, and I really really hope that people accept me as a part of their lives and give me all the love. Thank you. பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். ரேர் பீஸுங்கிறது இந்த விபத்துக்கு நான் காரணம் கிடையாது, எங்கள் முதலாளி இருக்கார் அவர் தான் காரணம். ஏன்னா மதுரையில் ஷூட்டிங் பண்ணும்போது சதுரங்க வீட்டில் ஒரு டைலாக் ரேர் பீஸ் வச்சுருக்கீங்களா சார்னு கேட்டாங்க, அதை வச்சு அவர் இந்த ரேர் பீஸுங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. மனிதர் கம்மியாக பேசுவார், ஆனால் மிகப்பெரிய பொருட்செலவில் அந்த படத்தை எடுத்திருக்காரு. இந்த படத்தை நான் மட்டும் நடிக்கல, என் கூட சேர்ந்து ரோல்ஸ் ராய்ஸு, பிஎம்டபிள்யூன்னு பல கார்கள் வேறு நடிச்சிருக்கு. ஒரு ஒரு காருக்கு 4 லட்சம் 5 லட்சம்னு வாடகை கொடுத்தவர் அவர். ஸோ இஸ் சச் அ கிரேட் ஹியூமன் பீயிங் அண்ட் மிகச்சிறந்த தயாரிப்பாளர். அண்ட் ஐ ஹவ் டு தேங்க் தாஜ், ஆப்வியஸ்லி. அவரோட ஃபஸ்ட்டு படம், ஆனால் ஃபஸ்ட் படம் மாதிரியே தெரியாது. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா புது கதைக்களம், ஒரு ஒரு ஆல்வேஸ் யூ எக்ஸ்பெக்ட் த அன்எக்ஸ்பெக்டட்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அது இந்த படத்தில் இருக்கும். அந்த படம் வந்து வழக்கமாக வந்து ஜென்ரலாக வந்து கான்செப்ட் ட்ரிவன் ஃபிலிம் தான் நான் நிறையா பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு மாஸ் கமர்ஷியல் ஃபிலிமில் வந்து என்னை உள்ளே கூட்டு வந்தாங்க. ஸோ இந்த படம் வந்து ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய படமாக அமையும். ஸ்ரீகாந்த் தேவா சார், அவர் டியூன் போட்டாலே வந்து எனர்ஜியாக இருக்கும், அது புயல் அடிக்கிற மாதிரி இருக்கும். சாங்லாம் கொடுத்தாரு, ஒரு சாங் வந்து நீங்கள் ஆடி ஆகணும்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு டான்ஸ் ஆட பெருசாக வராது, ஆனால் தேங்க்ஸ் டு கல்யாண் மாஸ்டர் அந்த ரொம்ப நல்லா வந்திருக்கு அந்த சாங்கு. அண்ட் பெரிய பிரச்சனைக்கு அப்புறம்லாம் இந்த படம் வரல, ஏன்னா ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் கிடைக்காம இருந்தது, நிறையா படங்கள் வந்துட்டு இருக்கிறதுனால. ஸோ இப்போ தான் அதுக்கான டைம் அமைஞ்சது. அண்ட் தேங்க்ஸ் டு மகேஷ் முத்துசுவாமி சினிமாட்டோகிராஃபர், அந்த பல வெற்றி படங்களுக்கு சினிமாட்டோகிராஃபர். அவருக்கு என்னோருக்கு பிடிக்கும்னு தெரிஞ்சது எனக்கு சந்தோஷமாக இருந்தது. சரி, இட்ஸ் அ கிரேட் திங். ஒரு சினிமாட்டோகிராஃபர், இன்னொரு சினிமாட்டோகிராஃபரை அப்ரிஷியேட் பண்ணுறது இந்த காலகட்டத்தில் கஷ்டம். அவர் வந்து ஹீஸ் டன் அ கிரேட் ஜாப் இன் திஸ் ஃபிலிம், அண்ட் ஆல்சோ ஹீ லைக்ஸ் மீ லாட். அதுக்கப்புறமா வந்து ரோஹித் சிங், ஷீ இஸ் குவாய்ட் பிஸி. இப்போ கூட லண்டன்லேருந்து அது 3 நாள் மட்டும் வந்தாங்க, வெயில் தாங்கலை சென்னை அப்படின்னு சொன்னாங்க. சென்னை எப்பவுமே இப்படி தான் சூடாக இருக்கும், ஸோ அந்த சூடு தான் எங்களுக்கெல்லாம் முக்கியமான ஒரு விஷயம்னு சொன்னேன். அண்ட் அவங்க ஹிந்தி படங்களை நடிச்சிருந்தாலும் அந்த தமிழை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு செய்யக்கூடிய ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. லாங்குவேஜ் தெரியாமல் ஸ்க்ரீனுக்கு கேமராக்கு முன்னாடி பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ அவங்க ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. மணிஷா ஸ்ரீ, அவங்க வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோலில் இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ் டு ஹர் அவங்க அந்த டைம் கொடுத்ததுக்கு. ராமதாசன் சொல்லணும் ஒரு அவசியம் இல்லை. இஸ் மாநகரம் படத்தில் எப்படி பண்ணியிருந்தாரோ, எப்படி நிறுத்திருந்தாரோ, அது மாதிரி இந்த படத்துலையும் அவர் சோல்டரில் சொல்லி சுமந்துருக்காரு. அர்ஜுன் அவுட் ஸ்டாண்டிங், அது வந்து செம்ம டைமிங் சென்ஸுங்க அவருக்கு. ஆள் தான் உருவம் அப்படி இருப்பார், தவிர எனர்ஜி பயங்கர எனர்ஜி பம்பரம் மாதிரி சுற்றிட்டு இருப்பார். ராஜன் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, அவர் ஐய எல்லா குரல்லையும் மிமிக்ரி பண்ணுவார். ஸோ அது மாதிரியான ஒரு விஷயம். அண்ட் ஆர்ட் டைரக்டர், அவர் வந்து அவுட் ஸ்டாண்டிங் ஒர்க் இந்த படத்தில் அவர் பண்ணது. ஒவ்வொரு டீட்டெயிலும் அவ்வளோ பிரமாதமாக இருந்தது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஜோன்ஸ் பின்னிருக்கார். இது ஓவரால் வந்து எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஒரு படமாக அமையுங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பல மாற்றங்களுக்கு வந்து பத்திரிகைகளும் மீடியாவும் ஊடகங்கள் தான் காரணம். இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடக்கிற மாற்றங்களுமே நீங்கள் தான் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ இந்த மாற்றங்கள் உருவாக்குன மாதிரி இந்த படத்தையும் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் கொண்டு வந்து உருவாக்கி கொடுக்கணும்னு நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். கார் திருடர்களை பற்றின ஒரு கதை, ஆனால் அது ஏன் அப்படி ஆறாங்க என்னங்கிறது தான் அதில் சுவாரஸ்யமான ஒரு விஷயம். அது பார்த்தா ஓரளவு ஃபாலோ பண்ணலாம் சார், பட் அந்த காரை பற்றி ப்ராப்பராக தெரிஞ்சிருக்கணும் அவங்களுக்கு. ஏன்னா ஒவ்வொரு காரையும் நாங்கள் பண்ணும்போது அந்த காரை பற்றின டீட்டெயில் கொடுத்தாங்க. இப்போ இப்படி பண்ணால் பண்ணலான்னு அவங்களே எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க, அந்த கார் மேனுஃபேக்சரிங் பண்ணவங்களாம் அந்த டீலர்ஸு. ஸோ அது ஆனால் அது வெளியில் ரொம்ப சொல்லிட்டோன்னா எல்லோரும் ஈஸியாக தட்டிட்டு போயிடுவாங்க, அதனால் சப்டியூடாக சொல்லியிருக்கோம். இல்லை அந்த மாதிரி இன்சிடென்ட்ஸை மைண்டில் வச்சு பண்ணது சார், ஏன்னா அதுக்கு என்ன காரணங்கிறது நாங்கள் ஒரு விஷயம் சொல்லியிருப்போம். அதுவும் எல்லாரோட வாழ்க்கையில் நடந்திருக்கும், சாதாரணமாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு சின்ன விஷயம் நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்துடும் நமக்கு, அது நம்மளை வாழ்க்கையை புரட்டி போடும். அந்த ஒரு விஷயம் தான் இந்த இந்த படத்தில் வந்து சொல்லியிருக்கோம் சார். நான் கூட்டு வரல, தாஜ் அவங்க தேடி செலக்ட் பண்ணாங்க. ஏன்னா அவங்களோட கேலண்டர் கேர்ள்ஸ்னு படம் பார்த்தாங்க, ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருப்பாங்க. அந்த படத்தை வந்து ஷோல்டரில் நிறுத்திருப்பாங்க இவங்க. ஸோ மதுர் பண்டாரக்கரோட படம் அது, அந்த ரொம்ப பிரமாதமாக அவங்க பண்ணதுனால தான் தாஜ் வந்து போய் பேசி
அது ரெண்டாவது வந்து அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அந்த அந்த படத்துலையும் சரி இந்த படத்துலையும் சரி. அதுதாங்க எனக்கே தெரியல எங்கள் தயாரிப்பாளர் பண்ண வேலை தான் இது. இந்த பட்டம் இந்த விபத்து எல்லாத்துக்குமே அவர் தான் காரணம், அவர் தான் கொடுத்தாரு அந்த டைட்டில். நான் கேட்டேன் ரெண்டு நாள் மட்டும் கூட தலைவா அது வேணாம் தூக்கிடுங்களேன் வேண்டாம் அப்படி போட வேண்டாம்னு. இது அது எங்கள் இஷ்டம் நீங்கள் ஏன் பேசுறீங்க அதை விட்டுருங்க நாங்கள் போட்டால் போட்டதான்னாங்க. சரி உங்கள் இஷ்டம்னு விட்டுட்டேன். ரேர் பீஸு கிடைக்காதுன்னு சொல்லி வந்து சதுரங்க வேட்டையில் ஒரு டைலாக இருந்தது. ஸோ அதனால வந்து அவர் அதை ஃபீல் பண்ணி வச்சிருக்கலாம். சார் ஒரு ஒரு மாறுதல் ஏற்படும் போது அது சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படும், சின்ன சின்ன வித்தியாசங்கள் உருவாகும், சின்ன சின்ன கஷ்டங்களை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டி வரும் சார். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயமே தவிர அதனால மொத்தமாக பாதிச்சுன்னு என்னால் சொல்ல முடியாது சார். இட்ஸ் ஆல்சோ ரீசன் பிஹைண்ட் இட் லிட்டில் பிட் மேபி ஒரு 10% 15% இருக்கலாம். ஏன்னா நிறைய தியேட்டர் எக்ஸிபியூட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ரன் இன் டர்ம்ஸ் ஆஃப் கேஷ். இப்போ தியேட்டரில் வர கலெக்ஷன் வந்து இப்போ ஒரு நாளைக்கு வந்துன்னா அவங்க அன்னி அப்படியே பேங்க்கில் போட்டு செக் இப்போ கொடுக்குறாங்க. அந்த காலகட்டத்தில் டிமானிட்டேஷனுக்கு முன்னாடினா டெய்லி கலெக்ஷன் அப்படியே அனுப்பிச்சு விடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ அப்போ கேஷ் ட்ரான்சாக்ஷன் ஒன்று இருக்கும், அது நடுவில் பாதிக்கப்பட்டதை அதுக்கு இயற்கை தான். ஏன்னா அரசாங்கம் ஒரு சட்டத்தை பண்ணும்போது நம்ம ஃபாலோ பண்ணும், அதில் முன்ன பின்ன கஷ்டங்கள் ஏற்படும். இப்போ ரோடில் சடனாக ஒரு ஸ்பீட் பிரேக்கர் போட்டாங்கன்னா பிரேக் அடிக்க வேண்டிய நிலைமை ஏற்படுதல. அந்த மாதிரியான விஷயம் தானே, ஒன்றுமே கிடையாது சார். இஸ் அ ஃபென்டாஸ்டிக் சினிமாட்டோகிராஃபர். அவர் வந்து நான் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை, எனக்கு ஏற்படல. ஏன்னா நான் எப்பவுமே நடிக்கும்போது சினிமாட்டோகிராஃபி பற்றி யோசிக்க மாட்டேன், சினிமாட்டோகிராஃபி வந்து நடிப்பு பற்றி யோசிக்க மாட்டேன். ஸோ அவர் ப்ரொஃபஷனல், தரோ ப்ரொஃபஷனல், பல வெற்றி படங்களுக்கு வந்து அவர் சொந்தக்காரர். ஸோ அவர் வந்து தரோ ஒரு விஷயத்தை பண்ணும்போது ஐ ஷுட் ராதர் ஃபாலோ ஹிம் இன்ஸ்டெட் ஆஸ்கிங் ஹிம் க்வெஸ்சன். மனிஷா சியை காப்பாற்றிருக்கோம் தான் சொல்லுவாங்க.